மீனாட்சி ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நமது ஈரோடு சட்டக்கல்லூரியின் இணைச் செயலாளர் திரு அருண் பாலாஜி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஈரோடு சட்டக்கல்லூரியின் துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமதி தேன்மொழி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைக்க நமது ஈரோடு சட்டக்கல்லூரியின் தலைவர் ஐயா சிந்து ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் சிந்து ரவிச்சந்திரன் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் காயத்ரி ரவிச்சந்திரன் அவர்களே, எங்கள் கல்லூரி செயலாளர் மீனாட்சி ரவிச்சந்திரன் அம்மையார் அவர்களே, எங்களுடைய அன்புக்குரிய இணைச் செயலாளர் பாலாஜி ஐயா அவர்களே, எங்கள் அருமை தலைவர் அருண் பாலாஜி அவர்களுடைய தந்தையாரான பழனியாளன் ஐயா அவர்களே, அம்மையார் விஜயலட்சுமி அவர்களே மற்றும் பேராசிரியர்களே, பேராசிரியர்களே, மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, வழக்கறிஞர்களே, அதைவிட முக்கியமான நபர் இன்றைய நாளிலே நம்முடைய மேடையை அலங்கரித்திருக்கும் இந்த 2023-24 ஈரோடு மாவட்டத்திலே சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேன்மொழி அம்மையார் அவர்களே, உங்களை எங்கள் தலைவர் சார்பாக, சட்டக்கல்லூரியின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். என் அருமையானவர்களே, வெற்றிகரமாக கம்பீரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை 50 எண்ணிக்கைக்கு மேலாக சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு மாணவர் மாணவிகளை உற்சாகப்படுத்துவது மட்டுமின்றி அவருடைய படிப்பினை ஊக்கப்படுத்துமாறு பல்வேறு செய்திகளை ஆசிரியருடைய துணையுடனும் எல்லாவற்றும் மேலாக நிர்வாக துணையுடனும் செவ்வனே செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் இடையிலே இன்று உலக மகளிர் தினம் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளிலே பெண்கள் தினமாக கொண்டாடப்படுவது என்பது எனக்கு ஏற்பாக இருந்தாலும், மறுபக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பெண்கள் தினம்தான் என்று நான் சொல்வேன். எந்த ஒரு சமுதாயத்திலே பெண்ணுக்கு தகுந்த மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் கொடுக்கிறதோ அந்த சமுதாயம் மிகப்பெரிய எழுச்சி அடையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்பேற்பட்ட வகையிலே
நம்முடைய இந்திய பாரத திருநாட்டிலே, நம் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு ஒரு மிக சிறந்த மரியாதை கொடுக்கும் இடமாக உலகம் முழுவதிலும் போற்றப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று ஈரோடு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு இனி வரும் நேரங்களிலே உங்களுக்கு அவர்கள் செய்து காட்டப் போகிறார்கள். அதற்கு முன்பு தேன்மொழி என்பது ஒரு பெயர் என்று சொல்லலாம், ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். இன்றைய காலகட்டத்திலே அந்த அம்மையாரை சிறந்த பெண்மணியாக தேர்ந்தெடுத்தீர்கள் ஈரோடு சட்டக்கல்லூரிக்கு. அது ஏதாவது ஒரு வகையில் காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? என் அருமையானவர்களே, சிறந்த பெண்மணி, எத்தனையோ நபர்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நடிகையாக, அரசியல்வாதியாக, வழக்கறிஞராக, நீதிபதியாக, நல்ல தாயாக, நல்ல மகளாக, நல்ல சகோதரியாக, நல்ல பாட்டியாக, ஏன் பல்வேறு துறையிலே பெண்கள் பரிணாமம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பெண்கள் கண்கள் போன்றவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே இந்த ஈரோடு சட்டக்கல்லூரி ஏதாவது ஒரு செலிபிரிட்டி, ஒரு நடிகையோ அல்லது ஒரு நீதிபதி, பெண் நீதிபதியோ பெண் வழக்கறிஞர்களையோ அழைத்து வந்து சிறப்பு விருந்தினராக சிறந்த பெண்மணி என்று விருதை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஈரோடு சட்டக்கல்லூரி மற்ற கல்லூரியிலிருந்து ஒரு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒன்று. அந்த வகையிலே யோசித்ததில் நம்முடைய இணைச் செயலாளருடைய ஆலோசனைப்படி நம்முடைய ஈரோடு மாவட்டத்துடைய மின்மயானத்தில் பிணத்தை தகனம் செய்பவர், அதாவது நம்முடைய பர்மனன்ட் அட்ரஸ், நிரந்தர விலாசம், கேர் ஆஃப் சுடுகாடு அல்லது இடுகாடு, அதுதான் நம்முடைய கடைசியில் நம்ம போக வேண்டிய இடம். அது சொன்னால் அபசகனம் சொல்லவே கூடாது. மரணத்தை போல் பழையது எதுவுமே இல்லை. மரணம் தான். மேனுஃபேக்சரிங் டேட் இருந்தால் எக்ஸ்பைரி டேட்டு கண்டிப்பாக இருக்கும். நாம் இறந்ததுக்கு அப்புறம் எங்கு செல்வோம் அந்த கருத்துக்களை நாம் ஆராய வேண்டியதில்லை. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போவோம், அது மின்மயானம். இப்போ மின்மயானங்கள்லாம் நவீன நாகரிகமாக மாறிவிட்டது. அந்த வகையிலே மின்மயானம் எரிக்க வீடு மயானமாக ஈரோடு மாவட்டத்திலே இந்த ஆத்மா ரோட்டரி கிளப் மிகவும், அதன் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் என் அருமையானவர்களே, எத்தனையோ தேசிய சேவைகள் செய்யலாம், இது போன்ற ஒரு மயானத்துக்கு ஒரு உதவி செய்கின்ற மனசு, அந்த மனசு வேணும். அது மேலே ரோட்டரி கிளப் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை. அந்த ரோட்டரி கிளப் வந்து இது மாதிரி ஒரு மின்மயானத்தை அமைத்து இது மாதிரி ஒரு தகனம் செய்து கொண்டிருக்கேன். கொரோனா காலத்தில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம். அந்த டைமில் ஒரு நாளைக்கு 21 பாடி, ஒரு நாள் முழுவதும் 21 பாடி. சார் யோசிச்சு பாருங்கள், 20 பாடி வந்துக்கிட்டே இருக்கும், கொளுத்திக்கிட்டே இருக்கணும், பல வகையில் இருக்கும். பிணம் கண்ணை மூணா நல்லாயிருக்கும், கண்ணை திறந்து நட்டுட்டு நிற்கும், பார்த்தாவே நம்மளால் அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அது 21. இதுக்கெல்லாத்தோடைய தலை என்ன தெரியுமா? ஒரே நாளில் 30 மேல பிணத்தை எரிச்சிருக்காங்க நைட்ல. எவ்வளவு பெரிய விஷயம், ஒரே நைட் கொரோனா காலத்தில். என் அவர்களே, நாம் நிறைய சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறோம், செல்வம் சேர்க்கின்றோம், பெருமை சேர்க்கின்றோம், பலவித விஷயங்களை நாம் சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமூக சேவை மனதை லேசாக வருடுகிறது, இதயம் கொஞ்சோண்டு வலிக்குது. லேப்டாப் அடிக்கிறது, லேப்டாப் இல்லாமல் டப் லப்னு அடிக்குது. ஏன்னா முடியாது. சுடுகாடில் 1 மணி நேரம் நீ உட்கார்ந்து பாரு, உலகம் உனக்கு வசப்படும். 1 நாள் உட்கார்ந்து பாரு, பைத்தியம் பிடிச்சிடும். 1 வாரம் உட்கார்ந்து பாரு, நீ அங்கேயே செட்டில் ஆகிடுவ சுடுகாடிலேயே. இதுதான் நிஜம். அப்பேற்பட்ட அமங்கலம் சுடுகாடுனா அமங்கலம். அமங்கலமாக பேசாதப்பா, சுடுகாடு சுடுகாடுன்ட்டு என்ன பண்ணி அப்படின்னு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தினந்தோறும் செவ்வனே ஒவ்வொரு நாளும் பிணத்தி எரிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள் என்றால் இதோட நம்ம என்ன பெரிய சாதனைன்னு சொல்ல வேண்டும். அப்போ ஈரோடு சட்டக்கல்லூரி இந்த அம்மையாரை அழைத்து விருது கொடுக்கிறது என்றால் மிகையா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை இனம் கண்டு சரியான நேரத்திலே விருதை வழங்குவதால்
அந்த அம்மையாருடைய மனம் உற்சாகம் அடைகிறது. இந்த அம்மையாருக்கு ஈரோடு சட்டக்கல்லூரி சார்பாக மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, அம்மா நீங்கள் நீடூழி வாழ்க, நீங்கள் நிறைய நாள் வாழ்ந்தாதான் எங்களை மாதிரி மாநில பதவிகள் வரும்போது எரிக்க முடியும். அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் உங்களை எப்போ பார்க்கலாம், நீங்கள் பர்சனலாக பார்க்கணுன்னா 30 வருஷம் ஆகும் சார், அஃபிஷியலாக பார்க்கணுன்னா நாளைக்கே பார்க்கலாம் சார். அப்போ எனக்கு 30 வருஷம் கேரண்டி கொடுத்துட்டார், 30 வருஷம் நான் ஆயுசு இருக்குது. என்ன நகைச்சுவையாக இருந்தாலும் மனம் வலிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அந்த ஈரோடு சட்டக்கல்லூரி மரியாதையும் பரிசு கொடுக்கிறது என்றால் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாய்ப்பு அளித்தமைக்கு நிர்வாகத்துக்கும் பேராசிரியருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மகளிர் தின வாழ்த்துக்கள். நமது சட்டக்கல்லூரியின் துணை தலைவர் திருமதி காயத்ரி ரவிச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போற்றி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். விவேகானந்தன் அவர்கள் தேன்மொழி மேடமுடைய மேனேஜர். அவர் இவங்களுடைய உறுதுணையாக இருக்கிறதுனால தான் அவங்களால அந்த பணியை சிறப்பாக செய்ய முடியுது. ஸோ கல்லூரி சார்பாக அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டுடணும்னு வேண்டிக்கிறோம். அவர்களே, நமது கல்லூரியின் செயலரான மீனாட்சி ரவிச்சந்திரன் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போற்று மரியாதை செலுத்துமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை பற்றி ஈரோடில் அமைந்துள்ள ஈரோடு சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சார்பாக நடத்தப்படும் மின் எரியூட்டும் மயானத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக பிரேதம் எரியூட்டும் பணியை செய்து இல்லாமல் பல இன்னல்களையும் துயரங்களையும் அனுபவித்தவர், 8ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். தனது தைரியத்தினாலும் தன்னம்பிக்கையாலும் இவர் பணியை செய்து வருகிறார். ஒரு பெண்மணி இப்படி ஒரு பணி செய்வது மிகவும் பெரிய காரியமாகும். அடிக்கடி பயப்படுவதும் இரவு நேரங்களில் கெட்ட கனவுகள் வருவதும் உண்டு என கூறுகிறார். ஆனால் திருமதி தேன்மொழி அவர்கள் தனக்கு எந்த ஒரு கெட்ட கனவுகளும் வருவதில்லை என்றும் தான் தைரியமாக இருப்பதாகவும் கூறுகிறார். அவரது தைரியம் மெய்சிலிர்க்க வைக்கிறது. மேலும் எரியூட்டும் பணியில் பயப்படும் அனைத்து ஆண்களும் பணிபுரியும் அனைத்து ஆண்களும் ஆதரவாக இருப்பதாக கூறுகிறார். செய்யும் தொழிலே தெய்வம் என்று பழமொழிக்கு ஏற்பட்டார் போல் இவர் தனது தொழிலை தெய்வமாக பார்க்கிறார். இவரை இந்த நாளில் சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு ஈரோடு சட்டக்கல்லூரி பெருமை கொள்கிறது. அவரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி. இந்த மேடைக்கு கொண்டு வந்த சட்டக்கல்லூரி முதல்வருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இதுக்கு வர்றதுக்கு என்னோடய ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்களுக்கும், எனது மேலாளர் அவர்களுக்கு என்னோடய வணக்கம். இங்கே வந்திருந்த சீஃப் கெஸ்ட் தேன்மொழி அம்மையாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எத்தனையோ சீஃப் கெஸ்டஸ் வரலான்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் இளம் சாதனையாளர்கள் நிறைய பேர் கூப்பிடலாம், ஏன் நம்ம இவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு அப்பாக்கோ ஹஸ்பண்டுக்கோ தம்பிக்கோ அண்ணக்கோ ஐயோ உடம்பு சரியில்லை நம்ம இந்த ரூமில் நின்று பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் கூட போக மாட்டோம். ஆனால் இந்த அம்மையார் வந்துட்டு நைட்டு யாரோட உதவியும் இல்லாமல் 40 பிணங்களை அள்ளி போட்டு ஒரே ஒரு ஹெல்ப்பரோடு சேர்ந்து போயிருக்காங்க. அது மிகவும் எனக்கு ரொம்ப
மகிழ்ச்சி தந்தது. ஒரு பெண்ணால் எத்தனை சாதிக்க முடியுது, இந்த பெண்மணியை தான் நம்ம பாராட்டணும், இவங்களை தான் நம்ம முன்னுக்கு கொண்டு வரணும், இவங்களுக்கு தான் நம்ம அவார்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அருண் பாலாஜி சார், ஜாயின்ட் செக்ரட்டரி சார் கரெக்டான இதுவும், பிரின்ஸிபல் சாரும் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்காங்க, அதுக்கு நான் வணங்குகிறேன். நன்றி. இந்த காலத்தில் பெண்மணிகள் வந்துட்டு முன்னேறி இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்டிமன்றங்களை நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வந்துட்டுருக்கு. என்னோட கருத்து என்னவென்றால், கண்டிப்பாக இந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள் முன்னேறப்பட்டு இருக்கிறார்கள் தான் நான் சொல்வேன். ஆனால் எத்தனை பர்சன் முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. பட் எல்லாருமே முன்னேறி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பழங்குடியை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய 23 வயதிலேயே ஒரு நீதிபதியாக, தன்னுடைய 2 குழந்தை வைத்து கொண்டு இளம் நீதிபதியாக ஆகியிருக்கிறார். உங்களால் ஏன் முடியாது? இந்த கல்லூரியில் நான் சேரும்போது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு 1-to-1 இன்ட்ராக்ஷனோடு தான் வந்துட்டு, வித் பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ஷனோடு தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நான் ஃபேமிலியை தேடுறேன். என்னோடய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு வித் பேரண்ட்ஸோட 1-to-1 கம்யூனிகேஷனோடு தான் சேர்ந்துக்கிட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம பெண்களுக்கு நம்ம வந்துட்டு நம்ம காலேஜில் ரொம்ப பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு சேர்ந்துக்கிட்டேன். லா காலேஜ்னாவே என்ன நினைப்பாங்க, ஏன் இந்த முன்னாடி உங்கள் சேர்மன் சாரே நான் லா படிக்கணும்னு சொன்னப்போ எதுக்குப்பா உனக்கு லா, எதுக்கு சட்டம் அப்படின்னு கேட்ட காலம் போய், இந்த காலத்தில் சட்டக்கல்லூரி படிக்கலாம் சட்டம் படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு என்னை வந்துட்டு துணை முதல்வராகி இருக்கிறாங்க. அது எனக்கு மிகவும் சந்தோஷம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த காலத்தில் பெண்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஏன் ப்ரைவேட் காலேஜஸ், லா கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போகலாமே, ஏன் ப்ரைவேட் காலேஜ் நீங்களாம் வந்தீங்க, இங்கே வாங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னது தான், நாங்கள் வந்துட்டு பிக் பாஸ் மாதிரி நாங்கள் கேமரா அவங்க ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது தவறுகள் நடந்தால் ஒன்றும் கிடையாது, அதோட லிங்க் மட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறோம், பார்த்துருங்க. உங்கள் யார் யாருக்கு தெரியும் தெரியல, நீங்கள் எத்தனை பேர் மொபைல் எடுத்து கீழே பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் கவனித்து கொண்டே தான் இருக்கிறேன். அதனால இது வந்துட்டு பெண்களுக்கு சேஃப்டின்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கும் அப்போவே வந்துட்டு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்து, பெண்களுக்கு வந்துட்டு சட்டம் வேணும், சட்டப்படிப்பு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இந்த கல்லூரி வந்துட்டு என்னோடய தந்தையார் வந்துட்டு மிகவும் பயங்கர சிரமத்தோடு வந்துட்டு, எத்தனையோ காம்படிஷன் இருக்கும், நிறைய காலேஜ் இந்த லா காலேஜ் வந்தால் டீன்ட் ஆகும், அந்த காம்படிஷனுக்கு மீறி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த லா காலேஜ் நடத்தியிருக்காங்க. நீங்கள் தான் எங்களோட ஃபஸ்ட் பேட்ச், உங்களை எல்லாத்தையுமே என்னோடய ஃபேமிலியாக பார்க்குறேன். உங்களோட சக்ஸஸ் தான் என்னோடய சக்ஸஸ், எங்கள் எல்லாத்தோட சக்ஸஸ். நீங்களும் நானும் சேர்ந்து முன்னேறலாம், வாங்க என்ன வேணும்னு சொல்லுங்கள், சேர்ந்து ஒன்றா சேர்ந்து முன்னேறுவோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு ஏணி கட்டாக இருக்கிறேன். ஸ்ரீபதி அம்மையார் வந்துட்டு பழங்குடி சமுதாயத்தில் இருந்த பெண்மணி 23 வயது தன்னுடைய வயதில் வந்துட்டு சாதிச்ச, நீங்கள் ஏன் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கோம், என்ன வேணும் என்று கேளுங்க. நம்ம முதல்வரையா சார் கஜேந்திரன் ராஜ் சார் இங்கேயே இருக்கிறார், எந்த காலேஜில் இருக்காங்க என்றுன்னு தெரியல, 24 மணி நேரம் அவர் இங்கேயே இருக்கிறார். தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கேயே இருந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு தந்தையாகவும் ஒரு ஆசானாகவும் இருந்து வருகிறார். அவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு படிச்சு முடிச்சக்கப்புறம் என்ன வேலை வாய்ப்பு, எங்கே நீங்கள் இது பண்ணுவீங்க? அதுக்கு நம்ம இருக்கவே இருக்காங்க நம்ம சேர்மன் சார், கரெக்டான ஒரு தகுதியில் கரெக்டான ஒரு இதில் நீங்கள் முடிச்சு மட்டும் வாங்க, உங்களோட 100% மட்டும் இன்புட் கொடுங்க, கண்டிப்பாக உங்களோட எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இதில் எத்தனையோ பெண்மணிகள் அடுத்தடுத்த வருஷத்துக்கு நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லை சிங்கப்பெண்ணே.
அவசியம் வைத்தாயும் சென்னை செந்தமிழ் என்று தேய்ந்திடும் சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலே சென்னை செந்தமிழ் காதல் கதக்களே மரங்களை கழுத்தில் பார்க்கிறேன் பேசும் ரோஜா உதட்டில் பார்க்கிறேன் சென்னை செந்தமிழ் மறந்தேன் முன்னாலே சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தேன் கேரள நாட்டுக்கிடையே நீ சொல்லு வசியம் வைத்தாயோ சென்னை செந்தமிழ் Thank you.
மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு சாங் நான் இப்ப டெடிகேட் பண்றேன். கண்ணே களை மாணி கண்ணி மயிலின கண்டேன் உனை நானே. கல்வி என்னவென்றால்
சமூகத்தில் எது நீதி, எது அநீதி, எது குற்றம், எது குற்றம் அல்ல, எது சமூகம், எது கற்பு, எது களவு, எது திருட்டு, எது பாதுகாப்பு, எது வீரம் என்று கற்பித்து சென்றாரே, இந்த சமூகத்தின் கல்வி அதை கற்க வேண்டும். அதை நம் இன்றைய தலைமுறை பெண்கள் அவ்வையரிடம் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஞானப்பள்ளம். ஆம், இன்று தமிழுக்கான கடவுள் என்று உரைத்த, நாம் தமிழுக்கான கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறோமே முருகப்பெருமான், அவருக்கு கூறுகிறார், ஊருண்டு உறவு உண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு, நின்றாடும் கயிலையில் நீவான இடமும் உண்டு, தத்துவம் தவறு என்று சொல்லவும் இந்த அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு என்று உரைத்தவர் அவ்வை. அப்படி இருக்கும் கல்வியின் உச்சமாக கடைக்காலத்தில் திகழ்ந்தாரே அவ்வையார். அவரின் வழி நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் கல்வி கற்க வேண்டும். கல்வியை கற்றால்தான் இந்த சமூகத்தை எப்படி மாற்ற முடியும், யார் சரியான தலைவர், யார் இதற்கான ஒரு சரியான தலைவர் என்று உங்களை ஆள்பவர்களையும் நீங்கள் ஆள்பவர்களையும் சரியாக தீர்மானிக்க முடியும். இப்படியெல்லாம் கல்வி கல்வி என்று ஒருவர், ஒரு பெண்மணி உயிரை கொடுத்து ஒரு கல்வியை பெற்றார். ஆம், நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் பள்ளத்தாக்கில் பிறந்தவர் தான் மலாலா யூசுப்சாய். நீங்கள் சிலர் அறிந்திருக்கலாம், சிலர் அறியாமல் இருக்கலாம். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படி என்றால் என்ன? ஒருவர் கல்வியை கற்று கசடர கற்று அதன் வழி அறவழி நிற்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவனின் வாய்மொழி. அப்படி இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் கல்வியை இவர்களுக்கு கொடுக்க கூடாது, 6 வயதுக்கு மேல் நீங்கள் கல்வி கற்க கூடாது என்று ஒரு தடை விதிக்கிறது. அந்த தடையை உடைத்து பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக தன்னுயிரை பணயம் வைத்து ஒவ்வொரு மேடைகளையும் போராடியவர் தான் மலாலா யூசுப்சாய். அவர் இளம் வயதிலேயே நோபல் பரிசு பெற்றார். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஏன் நம் தேசத்தில் எந்த பெண்மணியும் இல்லையா, ஏன் அண்டை நாட்டுக்கு செல்கிறீர்கள் என்று. இங்குதான் விடயம் இருக்கிறது. கல்விக்காக ஒரு பெண்மணி தனது உடம்பில் தனது மூளையை துளைத்து அந்த குண்டானது தனது தோள்பட்டையில் வாங்கியவர் கல்விக்காக அந்த பெண்மணி. ஆகையால் தான் அவரை பற்றி நாம் பேசுகிறோம். ஆக கல்வியை எவரேனும் அப்படியே தூக்கி கையில் கொடுப்பதற்கு அது ஒன்றும் உணவல்ல, அது ஒன்றும் மற்ற பொருள் அல்ல. கல்வியை போராடியாவது பெற வேண்டும், பெண்கள் பெற வேண்டும் என்பதுதான் அவரது கனவு. இன்று 2 நாட்களுக்கு முன்பாக புதுவையில் ஒரு மிக கொடூரமான ஒரு விடயம். நாம் ஒவ்வொரு முறையும் ஜஸ்டிஸ் இதை பயன்படுத்துகிறோம், ஆனால் அதன் மாற்று வழி நாம் என்று யோசிப்பது? இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில் அல்ல, ஆசியாவில் அல்ல, ஏன் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு பெண்மணி வெளியில் வராமல் கூட ஏதாவது ஒரு துன்பத்திற்கு ஆளாகி கொண்டு தான் இருப்பார். ஆக ஒரு குற்றம் நடந்த பின்பு நாங்கள் பெண்களை பாதுகாக்கிறோம், நாங்கள் பெண்களுக்கு நீதி பெறுகிறோம் என்பதை விட குற்றம் நடப்பதற்கு முன்பாக குற்றத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கற்று நாம் தர வேண்டும் இந்த சமுதாயத்தில். ஆக மங்கையராகிய நமக்கு முதலில் வேண்டியது வீரம். நமக்கு என்ன இல்லை வீரத்தின் எடுத்துக்காட்டுகள்? அன்று அகிம்சை வழியில் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த காலத்தில், அகிம்சை வழியில் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருகிறேன் என்று அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில், ஆயுதத்தை எடுத்தால்தான் சுதந்திரம் பெற முடியும் என்று ஆயுதத்தை ஏந்தி இளைஞர்களை படை திரட்டினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், அன்று அவர் படையில் வலிமையான படை என்றால் லட்சுமி சகலின் கீழ் இருந்த பெண் ராணுவ படைதான். இன்று சுதந்திரம் பெற்ற பின்பு நாம் தேசிய கீதம் பாடுகிறோம், தேசிய கொடியேற்றுகிறோம், அஞ்சல் தலையில் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான காகிதங்கள் இருக்கிறது. ஆனால் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே சிங்கப்பூருக்கு சென்று மிகப்பெரிய இந்திய அரசாங்கத்தை நடத்தியவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரது படையில் அவரது நிர்வாகத்தில் அளப்பெரிய பங்காற்றியவர்கள் பெண்கள். ஆக
துடப்பத்தை எடுத்து வீட்டை தூய்மையாக்குவது மட்டுமல்ல மங்கையரின் பொறுப்பு. துப்பாக்கியை எடுத்தாவது நாட்டையும் காக்க வேண்டும், தன்னையும் காக்க வேண்டும். வீரத்தை கொண்டு தன்னை சுற்றியுள்ள மங்கையருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கு வைக்கப்படும் விடயம். செப்பும் அறிவும் கருணையும் கற்பும் அதிகாரமும் ஆளுமையும் பெண்பாலன என்று தொல்காப்பியர் உரைத்துவிட்டு சென்றார். வெறுமனே வாய்மொழி அல்ல, உலகத்தில் உள்ள அத்துணை ஆளுமைகளும் அத்துணை கருணைகளும் அத்தனை பொருள்களும் அத்தனை கற்புகளையும் கட்டியாளக்கூடிய ஒரு உயிரின்றாள் அது பெண்பாள் என்று தொல்காப்பியர் ஏன் கூறுகிறார்? ஏனென்றால் அவர்களால் மட்டும்தான் நிதானமாக எதையும் கையாள முடியும் என்பதனால்தான். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். தலை குனிந்து நடப்பதற்கல்ல மங்கையர்கள், தலை நிமிர்ந்து நடப்பதற்காகத்தான் பிறந்த பிறவி மங்கையர்கள் என்று கூறி வாய்ப்பளித்து நிற்கும் வாய்ப்பு நிகழ்த்தமிக்கும் நன்றி கூறி முடிகிறேன். நன்றி, வணக்கம். Stories are unfold. Her eyes like a galaxies.
Hold secrets in deep. Navigating a life's current, your dances are so sweet. She loved against the twilighted embrace. She waves the dreams with threads of grace. Soft petals of empathy have touched refined. In every heartbeat, compassion enshrined. A symphony of hues in the latter embrace. She paints the world with kindness and grace. A tapestry of time her touch refined. Through a challenger's face, her courage gleams. She the feminine and eternal flame, igniting hope and love, a guiding aim. With roots is wisdom, branches in dream. She danced through like a flowing streams. In her strength and gentleness entwined. The testament to the beauty of she is divine. Bye.
ஆரம்பிப்பேன். என்ன ஒரு இனிமையான கேள்வி! அன்னையில் தொடங்கி அக்காவில் ஆரம்பித்து தோழியாக தொடர்ந்து மனைவியாக மாறி மகளாக மறுவுருவம் பெற்று மடியும் வரை மகளாக காதலோடு வாழும் அவள் ஒரு மாய ஓவியம். ஆம், அடிமைப்பட்டிருந்தவள் தான். ஆம், அடிமைப்பட்டு இருந்தவள் தான். இன்று அகிலத்தை ஆகிறாள். உங்கள் அரவணைப்பும் வேண்டாம், மாணிக்கமும் வேண்டாம். அவள் அவளாக இருக்க விடுங்கள். அதுவே அவளின் அதிகபட்ச ஆசை. அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு, அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பயிர் நடுவது முதல் பைலட் வரை இன்று அனைத்து துறைகளிலும் அவள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். வேரோடு பிடுங்கி வேறு இடம் நட்டாலும் வேறு விதமாக வளரும் தன்மை கொண்டவள். அவள் ஒருபோதும் சார்ந்து வாழ்ந்ததில்லை. சமத்துவம் என்பது சமய அறையிலிருந்து தொடங்கட்டுமே. சமத்துவம் கேட்டால் சாமர்த்தியக்காரி பிரித்ததை செய்தால் பிடிவாதக்காரி நிலவில் ஒளியில் நடந்தால் நடத்தை கெட்டவள். எத்தனை பட்டங்கள் போதும் உங்கள் பட்டங்கள் வந்துவிட்டது சட்டங்கள். அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கென்று கேட்டாயே, அவளின் சாதனைகளை அடுக்கடுக்காக கூறுகிறேன், கேட்டுக்கொள். இன்று தமிழகத்தில் உயர்கல்வி கற்றோரின் எண்ணிக்கை 47.3% உயர்ந்துள்ளது. பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 47% தொட்டுள்ளது. இன்று உலகம் அமைதியாக இருக்க ஒரு முக்கிய காரணம் ஐக்கிய நாடுகள் சபை. ஐக்கிய நாடுகள் சபையில் சாசனம் எழுதுகையில் ஒரு பெண் புறப்பட்டார். அவள் ஹன்சா மேதா. இந்திரா காந்தி, செல்வி ஜெயலலிதா, மம்தா பானர்ஜி இந்தியாவின் இரும்பு பெண்மணிகள். இன்னும் ஒருவள் இருக்கிறார், அரை வெற்றி கஞ்சி அரைகுறை படித்து என் அப்பாவோடு காலம் தள்ளி அவளின் மகள் பெரியாளாக வருவாள் என்று கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தாயின் பெருமையை பற்றி சொன்னால் அது மிகையாகாது. அன்னக்கிளியின் சிறகுகள் அக்கினி சிறகுகளாக மாறி காலங்கள் மாறியாச்சு. அன்னக்கிளியின் சிறகுகள் அக்கினி சிறகுகளாக மாறி காலங்கள் மாறியாச்சு. அவளின் நலமாறியில் உங்களுக்கு என்ன வேலை? விட்டு விலகுங்கள். அவள் விண்ணை தொடும் விண்ணை தரும் சாதனையை வேடிக்கை பாருங்கள் என்று கூறி நான் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. I am G. Kanishka from second year B.A. L.L.B. and we all know we are gathered here
domestic violence, discrimination against women, discrimination at the workplaces are the few challenges I listed below are the women challenging in a day-to-day life. A UNESCO report says that 481 million women are not getting education, but here the women present are definitely privileged. Thus, India needs women empowerment. I like to conclude that let's honor, adore and respect all the beautiful women in our life. Thank you. Kangal niye, kaatrum niye, வண்ணம் நீயே வானும் நீ.
உள்ளத்தில் பெற்ற தாயை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. நன்றி, வணக்கம். நமது கல்லூரியின் பொக்கிஷம் பகுதி நேர ஆசிரியராக பணிபுரியும் திரு இந்திரஜித் சார் அவர்களுக்கு, நமது கல்லூரியின் துணை செயலர் திரு அருண் பாலாஜி சார் அவர்கள் ஜட்ஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அடுத்து நம்ம கல்லூரியிலிருந்து ஜட்ஜா போகிறதுக்காக பாராட்டு தெரிவிப்பார். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் நம்முடைய ஈரோடு சட்டக்கல்லூரி அமைய உள்ளது. அவ்வளோ பெரிய இடம். அது மட்டுமல்ல, பாராமெடிக்கல் கல்லூரி, கலைக்கல்லூரி அனைத்தும் ஒரே இடத்தில் அமைய உள்ளது. அந்த இடத்தை கையகப்படுத்துவதிலே ஒரு சில காலதாமதாகின்ற காரணத்தினால்தான் இல்லாவிட்டால், நீங்கள் எதிர்பார்க்கின்ற எந்த திரைப்பட நடிகராக இருந்தாலும் சரி, எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, நமது கல்லூரிக்கு வந்துவிட்டு தான் மற்ற கல்லூரிக்கு செல்கின்ற நிலைமை வருங்காலத்தில் ஏற்படும். உறுதியாக நீங்கள் 3ஆம் ஆண்டுக்கு செல்லும்போது அங்கே புதிய வளாகத்தில் தான் நீங்கள் படிக்க போகிறீர்கள் என்ற உத்தரவாதத்தை தருகின்றேன். ஏனென்றால் தமிழகத்தினை தலை சிறந்த பில்டரிடம் பேசியுள்ளேன். 6 மாதத்திலே எனக்கு கட்டடத்தை முடித்து தர வேண்டும் என்று கூறியுள்ளேன். அடுத்த முறை ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும்போது அது குளிரூட்டப்பட்ட உள்ளரங்கில் தான் நடைபெறும் என்று நான் செய்தியை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கு இதற்கு முன் தன்னுடைய திறமைகளை வழிகாட்டிய, இனிமேல் காட்ட இருக்கின்ற அத்தனை உருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்று உலக மகளிர் தினம். என்னுடைய பேத்தி ஹாசினி பிறந்த நாள். அதற்கு நீங்கள் அனைவரும் பாராட்டு செல்லும் போது இதைவிட எனக்கு வேறென்றும் பேர் இருப்பதாக தெரியவில்லை. இங்கிருக்கின்ற சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல ஒரு முறையில் பழகி நல்ல முறையிலே கல்லூரியை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். எதற்கு சென்று சொன்னால், அன்பு சகோதரி இந்திரஜித்திற்கு, நமது கல்லூரியின் கெஸ்ட் லெக்சராக இருந்தவருக்கு, ஒரு கல்லூரியின் சேர்மன் எப்படி அதே கல்லூரியிலே சால்வை இணைத்து பாராட்டினார்களோ அதே போல் நீங்கள் வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏனென்று சொன்னால், நீங்களே இன்னும் சரியாக நீங்கள் 3ஆம் ஆண்டுக்கு அடியெடுத்து செல்லும் போது உங்களுக்கு ஐஏஎஸ் மட்டுமல்ல டிஎன்பிஎஸ்சி அத்தனை பயிற்சி வகுப்புகளும் படிக்கின்ற காலத்திலேயே நடந்துவதற்கு கல்லூரியின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து உள்ளோம். அது மட்டுமல்ல, அது ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைனும் கிடையாது, ஆஃப்லைனும் உண்டு என்ற செய்தியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு பயிற்சி விட்டுபவர்கள் பல 100 பல 1000 ஐஏஎஸ் ஐபிஎஸ்களை உருவாக்கியவர்களை கொண்டு அந்த நிகழ்வு நடைபெறும் என்ற உத்தரவாதத்தை கூறுகின்றேன். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற மாணவி சரியாக திட்டமிட்டு படித்தால், ஒரு மாணவன் சரியாக திட்டமிட்டு படித்தால், உங்களுடைய 22வது வயதிலே நீங்கள் ஒரு நீதிபதி ஆகலாம். நீதிபதி என்றால் கடவுளை போன்றவர். 3 மாசம் அப்படின்னு சொன்னால் 3 மாசம் தான், அரஸ்ட் அரஸ்ட் தான். நீங்கள் 21 வயசில் நீங்கள் படித்து முடிக்கும்போது ஒரே வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் எழுதினால், இங்கே இருக்கின்றவர்கள் பாதிக்கு மேல் நீதிபதியாக மாற வேண்டும். 22 வயதிலே நீங்கள் நீதிபதி ஆனால் தமிழகத்தினுடைய ஹைகோர்ட்டிலே நீங்கள் நீதிபதியாக அமரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆகவே சில சில அபிலாசிகளுக்கு சிற்றின்பத்திற்கு உங்களை தயவுகூர்ந்து ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். அத்தனையும் கடந்து வந்தவர்கள் நாங்கள். ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், உங்களுடைய தாய் தந்தையர்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கின்றார்கள். 1000, 1 லட்சம் ரூபாய் என்பது சாதாரண ரூபாய் அல்ல. லட்சக்கணக்கிலே பணம் கட்டி உங்களை படிக்க வைக்கின்ற அந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்கின்ற கைமாறு நீங்கள் சரியாக பயன்படுத்தி படித்தால் இந்த கல்வி நிர்வாகம் உங்களுக்கு தயாராக உள்ளது. மாணவி டெல்லியில் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் தங்கியிருந்தது பங்களாவில் தங்கியிருந்தார். ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த பங்களாவில்
மூன்று வேளை அங்கேயே சவதியாக சாப்பிட்டு கொண்டு தங்குவதற்கு ஏற்பாடு செய்து இங்கு இருக்கின்ற மாணவி விமானத்திலே பயணம் செல்வதற்கு உங்களுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் சகோதரி காயத்ரியும் அருண் பாலாஜியும் உட்பட்டார்களோ அதுபோல் பல வேலைகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக உள்ளோம். நீங்கள் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விளையாட்டுகளுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை துளைத்து விடாதீர்கள். இந்த நிர்வாகம் உங்களுக்கு தயாராக உள்ளது. அடுத்த மாதத்தில் அடுத்த வருடத்தில் மூன்றாம் ஆண்டு செல்லும் போது அந்த மூன்றாவது ஆண்டிலேயே அந்த நீதிபதிக்கு என்னென்ன கேள்விகள் நடத்துகிறார்களோ என்னென்ன பாடங்கள் நடத்துகிறார்களோ அந்த தேர்வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுடைய படிப்புடன் சேர்ந்து அதுவும் கற்றுத்தரப்படும். நீங்கள் அனைவரும் வருங்காலத்திலே ஈரோடு சட்டக்கல்லூரியில் பயின்ற மாணவிகள் அடுத்து நடக்க இருக்கின்ற டிஎன்பிசி தேர்தலிலே 50க்கு மேல் தேர்வு விட்டார்கள் என்ற பெருமையை எடுத்துத் தர வேண்டும். அது ஒன்றுதான் எங்களுக்கு பெருமை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Honorable Chairperson, Honorable Secretary, Honorable Joint Secretary and other dignitaries, Honorable Principal of our institution, a warm good evening to all. First of all, I would like to wish the next generation women advocates, next generation women advocate generals and next generation women judges and etc. etc. A warm good evening to all. எல்லாத்துக்கும் காலேஜ் எப்படி போயிட்டுருக்கு? Hope many of my students holds the arrear papers and all. Don't worry about that. Arrear paper kangrenal ninga varthapada vendi avasiyam illa. Even I hold 2 arrear papers when I studied in my UG days. That too important subject. Constitution 2 liye arrear paper vachamadana. So don't adilana manasa thalag vittra venda. You can try your level best. Don't worry about that. Moreover, academic days is somewhere different from the practicing days. Practicing is somewhere different from trying for judiciary. Everything is will differ with each other, but provided the law is equal for all. You have to keep 5 subjects in your brain very well. That is what said by our Bar Council President Amal Raj sir when I was enrolled in 2022 January. 5 subjects I will list you, and apart from that academic purpose, you have to be remained with those 5 subjects. It will help you a lot to attend this kind of public service commission. Not only the judiciary, there are n number of public service commission appointments too. You can try for that too. First is constitution, in which I hold a back paper. Don't worry about that. You can study well. Next one is, hope you had studied IPC, CRPC, CPC, evidence. This is the 5 panch tantra subjects. You should be remind of these subjects. Even தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட யூ ஷுட் பி வெல் அவேர் ஆஃப் தோஸ் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கீப் இன் டச் வித் தி சைட்டேஷன்ஸ் ரிப்போர்ட்டட் இன் தி தமிழ்நாடு லா ஜேர்னல்ஸ் அண்ட் சென்ட்ரல் லா ஜேர்னல்ஸ். ஈவன் நம்ம லைப்ரரியில் கூட என் நம்பர் ஆஃப் ஜேர்னல்ஸ் ஹஸ் பின் சப்ஸ்கிரைப் வித். அதில் யூஸ் பண்ணுங்கள். ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஐ கான் சி எனி ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி சிட் இன் லைப்ரரி. அட்லீஸ்ட் இட் ஷுட் பி கீப் இட் ஆஸ் அன் மேண்டேட்டரி ஃபர் திங். அதுக்கு ஒரு ப்ரைஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி அலர்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. த பர்சன் ஹூ யூஸ் ஹூ எக்ஸ்ப்ளாய்டட் தி லைப்ரரி லாஸ்ட், அதுக்கு ஒரு கதை வி கேன் ஹோல்ட், we can give a prize for those persons. Yaar actually library maximum use pandraangala, because I was the person soon after na constitution 2 la back paper vacha udane, hope my brother who is sitting here, he is a Vignesh, he is my brother actually, he know how I turned my life. Back paper ulunda udane I discussed with myself, something is going wrong, I have to turn the path. It helped me a lot. Moreover, na in the college kum nama principal kum romba kadama pattiruka. பிகாஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தி லாஸ்ட் ஸ்க்ரூட்டினி வைவா, ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் தட் மச் வெல் ஹவு ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் மெயின்ஸ். பட் நான் இந்த காலேஜில் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்ன உடனே தி அப்பியரன்ஸ், தி எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் தி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் வாஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அஃப்கோர்ஸ் சொல்ல போனால் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு சார் தான் எனக்கு வைவா கண்டக்ட் பண்ணார். ஹி வாஸ் வெரி ஹம்பிள். ஐ ஹேவன்ட் ஆன்சர்ட், ஐ குட் நாட் ஆன்சர் ஃபார் 2 to 3 க்வெஷ்சன்ஸ். பட் ஹி ஆஸ்கட் மீ, யூ ஆர் ப்ராக்டிசிங் அலோன் ஆர் யூ டூயிங் எனி அதர் லைக் டாக்குமெண்டேஷன் அது மாதிரி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டார். ஐ ஃப்ராங்க்லி சேட் தட் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் எ கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி இன் ஈரோடு லா காலேஜ். பட் ஹி ஆல் ஆஃப் தி சடன் ஆஸ்கட் மீ டு டீச். ஹி வாஸ் ஆஸ்கிங் விச் சப்ஜெக்ட் யூ ஆர் ஹோல்டிங் வித். ஐ வாஸ் ரிலக்டன்ட் பை த டைம் வென் ஹி ஆஸ்க்ட். ஐ reluctantly said I am handling transfer of property and evidence. All of this sudden he said a topic and he asked me to teach
to impart those sections to him. It turned my result in the Viva. So I am இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் நான் இந்த காலேஜுக்கு கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தி அப்பியரன்ஸ் ஃபார் தி ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் அகேன்ஸ்ட் மீ ஹேஸ் பின் அப்சல்யூட்லி சேஞ்ச் அண்ட் இட் ரிசல்டட் இன் மை சக்ஸஸ்ஃபுல் அட்டம். Thank you a lot. Thanks for the management, thanks for the principal, thanks for other faculties for providing me this opportunity to speak and to stand in front of you all. Thank you. Pange, put the song. இருக்கிறீங்களா? உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். வளையப்பட்டி தமிழ தமிழ வந்து நேற்று சுமக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய கேட்டது. பெண்களுக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்க அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஆண்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. இப்பந்தை முட்டி வந்த புள்ளில் ஆனந்தம்
வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மலையின் சத்தம் ஆனந்தம், அடமலையில் கூட சாயம் போகாவானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நிறைய எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. உன்மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளியோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, ஆனா சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, ஆனா பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வனம் என்னத்திற்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
மாநில அளவில் இவங்க முதலிடம் சிலம்பம் கேட்டகரியில் வந்திருக்காங்க. அதனால நமது தலைவர் அவர்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். வண்ணம் தீட்டுகிறாய் அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மலை தூளி கேட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தேறி மனையின் அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமே இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே இன்று வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய் அடி ஆயிரம் நாளைக்கும் கூட்டுகிறாய் மரங்கள் பார்க்குதடி தெய்வங்கள் இவளா கேட்குதடி தண்ணீரை மறந்து பூக்குதடி காற்றினில் வாசம் தூக்குதடி அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உண்டன் புன்னகை போதுமாடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே இங்கு வாழ்வதில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் தோணுதடி வானத்து நிலவு சின்னதடி மேகத்து மறைந்து பார்க்குதடி உன்னிடம் வெளிச்சம் கேட்குதடி அதை கையில் பிடித்து ஆறுதல் உரித்து வீட்டுக்கு அனுப்பு நல்லபடி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே இங்கு வாழ்வதில்லை என்று தோணுதடி ஆனந்த யாழலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் ஆனந்த யாழலை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் சோழன்னாளும் காதல் தேசம் நீதான் ராஜராஜ சோழன்னாளும் காதல் தேசம் நீதான் உம்பே காதல் தீவே மீது சொர்க்கம் வந்து பின்னாகானதே உல்லாச உண்டானதே ராஜராஜ சோழன்னான் எனையாலும் காதல் தேசம் நீதான்
புல்லாங்குழல் கல்லாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன்னா எனையாளும் காதல் தேசம் Amen.
சொல்லி போட்டுட்டு நம்ம எல்லாரும் ஜாலியாக ஒரு பக்கம் ஸ்பீச் காம்படிஷன், ஒரு பக்கம் போயட்ரி ரைட்டிங் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். அதில் வின்னர்ஸுக்கு இப்போ ப்ரைஸ் கொடுக்குற செஷன். ஐ ரிக்வெஸ்ட் அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் அவர் வைஸ் சேர்மன் டு ஆனர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் த வின்னர்ஸ். தேங்க்யூ. அவர்களை வந்து ஒரு மேடைக்கு பேச கூப்பிட்டப்போ அழைக்கும் பொழுது ஜெயகாந்தன் அவர்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு அழைச்சாங்களாம். அவர் வந்து பேசினப்போ விஸ்வரூபம் என்பது காட்டக்கூடியதல்ல, காணக்கூடியது அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி பெண்மை என்பது உணர்த்தக்கூடியதல்ல, உணரக்கூடியது. வலிமை மிகுந்த பெண்மையை கொண்டாடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. கல்லூரி சார்பாக எங்கள் தலைவர், செயலர், துணை செயலர், துணைத் தலைவர், வந்திருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான நன்றிகள். சிறப்பான நன்றி எங்கள் முதல்வர் அவர்களுக்கு, என்னுடைய சக ஆசிரியர்களுக்கும், கடைசியில் இறுதியாக எங்கள் மனதை கவர்ந்த எங்கள் பிள்ளைகளான மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.